குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். எங்களுடைய சேனல்லேருந்து தினமும் 10 கேள்வி பதிலை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய 10 கேள்விகளையும் பதில்களையும் பார்க்கலாங்களா. சகப்பிணைப்பு எதன் மூலம் உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானோட பங்கீடு. கீழ்கண்ட எது ஒரு கூட்டு திசுவாகும்னு பார்த்தீங்கன்னா, சைலம். ஜென்னர் என்பவர் நோய் தடுப்பு உருவாக்குதல் என்ற நிகழ்வினை எந்த ஆண்டு கண்டறிந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1796. H1N1 வைரஸ் எதன் மூலம் உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்றி காய்ச்சல். ஜெர்மனியில் முதல் இருப்பு பாதை எந்த ஆண்டு இயக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1835. வில்லியம் ஹார்வி எதை கண்டுபிடித்தார்? இரத்தத்தின் சுழற்சியை. எந்த ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்கா சுதந்திர அமைதி போர் முடிவுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1783. அனைத்து வகை மேகங்களும் எதில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழடுக்கில். 1000 ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்லாந்து. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபைக்கும் 12 உறுப்பினர்கள். இன்றைக்கி நாம் இந்த 10 கேள்விகளையும் பதில்களையும் பார்த்தோம். தொடர்ந்து எங்களுடைய சேனல்லேருந்து உங்களுக்கு 10 கேள்வி பதில் தொடர்ந்து வரணும் அப்படின்னா, எங்களுடைய எஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு வரணுன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.